சுபீஸ் சேனல் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் பிளட் ப்ரெஷர் மானிட்டரில் நம்மளோட பிளட் ப்ரெஷரை நம்மளாவே எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோமேட்டிக் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இதுக்கு வந்து யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நம்மளே நம்மளோட பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எப்பவுமே வந்து நார்மலாக இருக்கணும். நார்மலாக இதில் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு ரெண்டு ப்ரெஷர் வந்து இதில் காமிக்கும். இந்த மேலே உள்ளது சிஸ்டோலிக் ப்ரெஷர், கீழே உள்ளது டயஸ்டோலிக் ப்ரெஷர். இது வந்து பல்ஸ் ரேட். இப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து நார்மலாக வந்து 90-120 mmHg மில்லி மீட்டர் ஆஃப் மெர்குரி அப்படின்ற யூனிட்டில் வந்து நம்ம இதை பார்க்குறோம். இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 120 தான் இருக்கணும், அது வரைக்கும் இருக்கிறது தான் நார்மல். 120-129 வரைக்கும் இருக்கிறது வந்து எலிவேட்டட் லெவல் ஆஃப் பிளட் ப்ரெஷர், கொஞ்சம் பரவாயில்லாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். 130-139 அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 140 and above அப்படி போகும்பொழுது, அந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் போகும்பொழுது அது வந்து ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 2. அதுக்கு மேலே 160-170 எல்லாம் கூட ரொம்ப சிவியர், அது வந்து டேஞ்சரஸ் டு லைஃப், அந்த மாதிரி தான். இப்போ இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து இந்த ஹார்ட் மசில் கண்ட்ராக்ட்ஸ், தெர் இஸ் அ ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் வென் த பிளட் இஸ் சர்க்குலேட்டடு த்ரூ த ஆர்டரி. ஆர்டரி வழியாக பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும் பொழுது ஒரு ப்ரெஷர் வந்து அதனோட வால்ல வந்து உருவாகுது. அந்த ப்ரெஷரை தான் நம்ம பிளட் ப்ரெஷர் நம்ம சொல்றோம். இதனுடைய யூனிட் வந்து மில்லி மீட்டர் ஆஃப் மெர்குரி அப்படின்றத நம்ம குறிக்கிறோம். அடுத்து கீழே வந்து இருக்கக்கூடியது வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து ரெண்டு ஹார்ட் பீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பீரியட்ல இந்த டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து காமிக்கும். ஆக்சுவலா டயஸ்டோலிக் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இதனோட ரேஞ்ச் வந்து 60-80 வரைக்கும் இருக்கலாம் இதனோட ரேஞ்ச். இதுக்கு மேல் இதுக்கு கீழேயும் போகக்கூடாது, இதுக்கு மேலேயும் போகக்கூடாது. இப்போ இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்பர் ஒன் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட், நல்ல ஹெல்த்தியான டயட்டை நம்ம எடுத்துக்கணும். டயட்டில் வந்து சால்ட் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக கூடத்தான் இருக்கும். சால்ட் வந்து நம்ம வந்து ஃபுட்டில் வந்து மாடரேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போதே நல்லா வந்து நார்மலாக பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேப்லெட்டே இல்லாமல் சால்ட்டை வந்து நார்மல் லெவலில் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே குறைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து பிளட் ப்ரெஷர் நார்மலாக நம்மளுக்கு காமிக்கும். டேப்லெட் இல்லாமலே இதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப லோவாகவும் நீங்கள் போட்டுறாதீங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட் போட்டால் பிளட் ப்ரெஷர் கூடிடும்ட்டு, சிலர் வந்து சால்ட்டை ரொம்ப குறைச்சிருவாங்க. அதுவும் ரொம்ப தப்பு, அதுவும் ரொம்ப சிவியர் டேஞ்சரஸ் சிச்சுவேஷனும் உருவாக்கிறோம். அதனால நீங்கள் வந்து ஃபுட்டு ஹேபிட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து ஃப்ரைட் ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அப்புறம் அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது. அதனால பிளட் ப்ரெஷரை நம்ம நார்மலாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் இந்த மீட்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, செல்ஃபாக எப்படி ஆட்டோமேட்டிக் பிளட் ப்ரெஷர் மிஷினில் நம்மளோட பிளட் ப்ரெஷரை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ எப்படி செல்ஃபாக நம்ம பிளட் ப்ரெஷரை நம்ம செக் பண்ணிக்கலாம். ரப்பர் ஹப் இருக்கு, இதை வந்து நம்ம ஆர்ம்ல இந்த இடத்துல நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் டைட்டாக இதோட அட்டாச் பண்ணிடணும். இது அட்டாச் ஆகிக்கிறோம், இந்த மாதிரி இப்படி அட்டாச் ஆகிக்கிறோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம ஒரு விரலை விட்டு பார்க்கணும். இந்த கேப் இந்த அளவு இருக்கணும், ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது, இந்த அளவு இருக்கணும். அப்புறம் இந்த டியூப் மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்க இந்த டியூப் வந்து ஆர்மோட சென்டரில் இருக்கணும். இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பிளட் ப்ரெஷர் மானிட்டரை ஆன் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிளட் ப்ரெஷரை ரீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ இது வந்து நார்மலான அளவில் சிஸ்டாலிக் ப்ரெஷர் 130, டயஸ்டோலிக் ப்ரெஷர் 85 இருக்குது.
பல்ஸ் ரேட் வந்து 81 இருக்கு. பல்ஸ் ரேட் வந்து 60லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். இந்த பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்பீடாக வாக் பண்ணியிருக்கோம், ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதனோட இது வந்து நார்மலாகவே கொஞ்சம் அதிகமாக தான் காமிக்கும். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரொம்ப டென்ஷனாகவோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இருந்து நம்ம இந்த மானிட்டரில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கூட காமிக்கும். அதனால் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் அப்பப்போ ப்ரெஷர் இருக்கிறவங்க, நார்மலாக ப்ரெஷர் இருந்தால் தேவையில்லை, ப்ரெஷர் அப்பப்போ வேரியேஷன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் மீட்டரை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து பார்த்துக்கலாம். இதில் டிஃப்ரென்சஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா இமீடியேட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹையாக 170, 180 ரொம்ப ரொம்ப அதிகம், ஹைலி டேஞ்சரஸ். அதனால் நீங்கள் இதை வச்சு உங்களோட சாலத்தை உடனே குறைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மானிட்டர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே டாக்டர்ஸே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மானிட்டர்ல தான் பார்க்குறாங்க. ஓம்ரான் கம்பெனி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டா அப்டேட் ஆகும். தேங்க்யூ சோ மச்.